இலக்கணம் பால் பக்கம் 15 பிரியலின் பால் என்பதன் பொருள் என்ன? எத்தனை வகைப்படும்? பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். பால் 5 வகைப்படும். அவை ஆண் பால் ஆணை குறிப்பது, பெண் பால் பெண்ணை குறிப்பது, பலர் பால் மனிதர்கள் குறிப்பது, பலரை பால் பலரை குறிப்பது, ஒன்றன் பால் அக்னியில் ஒன்றை குறிப்பது, பலவின் பால் அகையில் பலவற்றை குறிப்பது. திணை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? திணை 2 வகைப்படும். அவை உயிர் திணை, அக்கிரிணை. பாடம் 2. பாடம் 2 பனைமரச் சிறப்பு. விடியலி. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை? நுங்கு, பனம்பழம், பனஞ்சாறு, பனங்கிழங்கு. சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது? பனங்காய் வன்றி காற்றாடி பொம்மைகள். பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? பனங்கொட்டைகளை சேகரித்து ஆறு, குளம், குற்றை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக. பனைமரம் புயலை தாங்கும் வலிமை கொண்டது. வேர் நீரை தக்க வைத்து நிலத்தடி நீர் மட்டும் உயிரை உதவுகிறது. வர்க்கமலை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.